மைண்ட் ஃபுல்லா எதனால நிரப்புங்க? வார்த்தைகளால நிரப்புங்க, வசனங்களால என்ன செய்யுங்க? நிரப்புங்க, மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? வாசிப்பதை குறித்து கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், வார்த்தைகளை வாசிப்பது, தியானிப்பது. சொல்லுங்க என்ன செய்யணுமா? இப்போ ஒரு வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இந்த வருஷம்? உங்கள் பர்சனல் வாக்குத்தத்தம் யாராவது ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சபையோடைய வாக்குத்தத்தம் இல்லை, உங்களுக்குன்னு பர்சனலாக கொடுத்தது. ஏமேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா! என்ன செய்யணும்? அந்த வசனத்தையும் அந்த பகுதியையும் எடுத்து தியானிக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை திரும்ப ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா! ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு தீவிரமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக ஆரம்பிக்கிறது, நம்முடைய சிந்தனை வேற மாதிரி மாற ஆரம்பிக்கிறது, நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் மாற ஆரம்பிக்கிறது, நம்முடைய கற்பனைகள் மாற ஆரம்பிக்கின்றது, நம்முடைய வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கின்றது. அல்லேலூயா! நம்முடைய பயணம் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! நரகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கிறவன் நரகத்துக்கு போகிற பாதையை குறித்து யோசிக்கிறான், கேட்டுக்கு போகிற வாசலை குறித்து யோசிக்கிறான், பாவத்தை குறித்து யோசிக்கிறான், பாவ வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறான், அதை நோக்கி பயணப்படுகிறான். பரிசுத்தமான சிந்தையை கொண்டிருக்கிறவன், பரிசுத்தமான காரியங்கள் மேல ஆசைப்படுகிறவன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவன் அதற்கு நேராக பயணிக்கிறான். அல்லேலூயா! அப்போ எண்ணங்களை எப்படியோ அதன்படிதான் பயணங்கள் என்ன செய்கிறது? துவங்குகிறது. அல்லேலூயா! சென்னைக்கு போறவன் வடக்கை நோக்கி போவான், திருநெல்வேலி போறவன் தெற்கை நோக்கி போவான், கோயம்புத்தூர் போறவன் மேற்கை நோக்கி என்ன செய்யணும்? போகணும். நாகப்பட்டினம் போறவன் கிழக்கு நோக்கி என்ன செய்யணும்? போகணும். நாகப்பட்டினம் போகணும்னு சொல்லிட்டு மேற்கு என்ன செய்ய முடியாது? கோயம்புத்தூர் பஸ் ஏறி போக மாட்டான், படிக்க தெரிஞ்சவன். அல்லேலூயா! அப்போ நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பாதையை நிர்ணயிக்கின்றது. அல்லேலூயா! அப்ப வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு வசனத்தை மனசுக்குள்ள நிறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பயணம் அதை நோக்கி என்ன செய்கிறது? பயணப்பட ஆரம்பிக்கின்றது. அல்லேலூயா! எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? உலகத்திலேயே அதிகமாய் விற்பனை செய்யப்பட்ட புத்தகம், அதிக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம், அதிக மனிதர்களால் வாசிக்கப்பட்ட, விரும்பப்பட்ட, நேசிக்கப்பட்ட புத்தகம், இந்த புத்தகத்தை குறித்து எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகத்திலேயே அதிகம். அல்லேலூயா! இதை புரிச்சு எழுதப்பட்ட புத்தகங்கள் கோடிக்கணக்கில் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால நம்மளும் ரெண்டு எழுதியிருக்கிறோம். அல்லேலூயா! நம்ம சார்புக்கு அப்படின்னா உலகத்துல எத்தனை கோடி பேர், எத்தனை கோடி புத்தகங்களை இதை சார்ந்து எழுதியிருப்பார்கள், யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா! இந்த புத்தகத்தை இப்ப யார் கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க? என் கையில. கையில வச்சிருக்கிறவங்க எல்லாம் கையில எடுத்து சொல்லுங்க. உலகத்திலேயே ஸ்பெஷலான புக்கு யார்கிட்ட இருக்கு? என் கையில இருக்கு. அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த புத்தகம் முழுவதிலும் 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எத்தனாயிரம் வாக்குத்தத்தங்கள் சொல்லுங்க? நான் கூட 7000 அப்படின்னு பாவமே, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு என்ன செய்யலாம்? 7000 எத்தனை நாள் நினைச்சீங்க? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், கிட்டத்தட்ட 19 வருடங்கள், 18 வருடங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து படிச்சு தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்க அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தியானிச்சு முடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 18 இயர்ஸ் ஆகும். அல்லேலூயா! 18 வருஷம் வாக்குத்தத்தையே நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கேரண்டீடா 80 தான். ஆமென். அல்லேலூயா! சொல்லுங்க. நான் நேத்து எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், 80க்கு குறைஞ்சி நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அடம் பண்ணிடணும். அல்லேலூயா! சொல்லுங்க. யாருக்கா பாதியில போகணும்னு ஆசை இருக்கா? பாதியில போகணும்னு ஆசை இருக்கிறாள், இங்க வர வேண்டாம். ஆமென். ஏன்னா இது பாதியில போறவங்களுக்காக நடத்தப்படுகிற சபை அல்ல. வருக வந்தா போலாம், அல்லது எப்பதான் போகணும்? மனுஷனுடைய ஆயுசு காலம் 70. சொல்லுங்க, 70. பலத்தின் மிகுதியால் எத்தனை? 80. ஆமென். சொல்லுங்க. கருணாநிதியே 94 வயசு வரைக்கும் அப்படியே அந்த வண்டியில ஊர்ந்து ஊர்ந்து வந்து இன்னும் அரசியல் பேசிட்டு திரியறாரு. அல்லேலூயா!
ஒரு அரசியல்வாதிக்கு அவ்வளவு ஆயுசு வரும் அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு அதை விட ஆயுசு அதிகமா தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு தீர்க்க ஆயுசான தேவன். என்ன தேவன்? அல்லேலூயா சொல்லுங்க. 80 வருஷம் நான் சுகமா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அந்த 78 79 கூட ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. நான் அடிச்சா 80 அடிக்கணும் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வீர்கள்? நம்முடைய தேவன் வாக்குத்தத்தின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆயுசை கொடுப்பாராக. வேதம் சொல்லுகிறது ஆயுசை கேட்டால் என்னத்தை கொடுப்பாரா? கேக்குறீங்களா? எத்தனை பேர் ஆயுசை கேக்குறீங்க? ஆயுசை கேக்குறது இல்லை. எப்ப செத்தா நல்லா இருக்கும். இனி நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு பிரச்சனையோட என் வாழ்க்கை என்ன செய்யவே மாட்டேன். வேண்டாம், அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. 80 வருஷம் வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன். 80 வருஷம் வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணாம என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க. போக மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை வரும்போது இப்படி சொல்லிக்கங்க. சந்தோஷமா இருக்கும்போது 80 வருஷம் வரைக்கும் உன்னை நல்லா வச்சு பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். பாதியில விட்டுட்டு போறேன்னு என்ன செய்யறீங்க? சொல்லாதீங்க. தேவன் ஆயுசை கொடுக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்க. என் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சும்மா வாங்க 7000 வாக்குத்தத்தை எழுதி வச்சிருப்பாரு. எனக்கு அதிசயமா இருந்துச்சு. ஒரு பரிசுத்தம் எழுதியிருக்கிறார், 7000 ப்ராமிசஸ். 7000 வாக்குத்தத்தங்களுக்கு மேல இருக்கு அப்படின்றாரு. 7000 வாக்குத்தத்துல முக்கியமான அத்தனை வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கை நல்லா இருப்பதற்காக தான். ஆமென். அல்லேலூயா. காலேப் சொல்றான், எனக்கு இப்ப 80 வயசு ஆகுது, 40 வயசுல என் கண்ணு எப்படி தெளிவா இருந்துச்சோ அப்படியே என் கண்ணு தெளிவா இருக்கு. என் பலன் குறுகவில்லை அப்படின்றான். என்ன குறுகவில்லை? ஆமென். ஏயா காலேபுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு? நான் சொல்றேன், காலேபுக்குள்ள தரிசனம் இருந்தது. ஆமென். காலேபுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. ஆமென். காலேபுக்குள்ள வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தது, வாழ்வு குறித்த எண்ணங்கள். அவன் சொல்றான், மற்றவெல்லாம் சொல்றான், ஐயோ கானான்ல இருக்கிறவன்லாம் பெரிய ஆளு, அவன்லாம் அறக்க நம்மளை கொன்றுவான். காலேப் சொல்றான், அவனா பெரிய ஆளு? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஸ்ட்ராங்கான ஆள், நம்ம போய் எளிதா அவர்களை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அந்த எண்ணங்கள் பிரச்சனையை பார்த்த உடனே சொல்லணும், பிரச்சனை தானே, நான் சீக்கிரத்தில் ஜெயிச்சிருவேன். உன்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும்? நான் உன்னை சீக்கிரம் ஜெயிச்சிருவேன். நீ கண்டிப்பா தோக்கிறதுக்காக தான் யார்கிட்ட வந்திருக்கிற? பேசுங்க. ஜீவன் வரும். பேசும்போது என்ன வரும் சொல்லுங்க? அல்லேலூயா. எழுத்து கொல்லும். ஆவி என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. ஆவி எப்படி வெளியே வரும்? ஆவி எப்படி வெளியே வரும்? நீங்க பேசும்போது என்ன வருது வெளியே? காத்து தாங்க வாயிலிருந்து வெளியே வருது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது சுவாசம், ஜீவன், வார்த்தை, வார்த்தைக்குள்ள ஜீவன், அந்த வார்த்தை ஆவியாய். அல்லேலூயா. அப்ப நீங்க பேச பேச கன்ஃபஸ் பண்ண பண்ண உங்களுக்குள்ள இருந்து ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன செய்யறாரு? அதை அக்செப்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 63:6 எடுத்து வாசித்து பாருங்கள். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் எதை தியானிக்கிறேன்? படுக்கையில நம்ம எதை யோசிக்கிறோம்? நாளை எப்படி கடன்காரனை சமாளிக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு எப்படி வாழ்றது, நாளைக்கு என் பிள்ளை என்ன பண்ணுவான், என்னவாது பண்ணிட்டு போறான், நாளைக்கு காலையில உயிரோட எந்திரிப்போமா என்னன்னு நமக்கு தெரியல. பேசாம படுக்கும் போது அந்த படுக்க, அதாவது சயின்டிஸ்ட் சொல்றாங்க, தூக்கம் ஒரு மரணமா? அது என்னது? அது ஒரு மரணம். அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஒருத்தன் எந்திரிக்கிறதே ஒரு மிராக்கிள். எத்தனை பேர் தூக்கத்துல செத்து போயிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் காலையில அழகா எழுப்பி விடுகிறாரு. ஏதாவது ஒரு கனவு வந்து உங்களை எழுப்பி விடும், இல்லாட்டி ஏதாவது பேய் வந்து உங்களை என்ன செய்யும் அப்படின்னு எழுப்பும், இல்லாட்டி யாராவது என்ன செய்வாங்க, ஏய் எந்திரா அப்படின்னு என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க. ஆக மொத்தம் யாரோ ஒரு நபரை வச்சு உங்களை என்ன செய்யறாரு, எழுப்புகிறாரே. கிருபங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கும்பகர்ணம் மாதிரி தூங்கணும்னா தூங்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சரிடா ரொம்ப தூங்குற, அப்படியே தூங்க அப்படின்னு விடாம விட்டாரே. அல்லேலூயா.
என்னங்க நான் சொல்றது உண்மைதானே? நைட்டு படுக்கும் போதே உங்க மைண்டை கொஞ்சம் நல்லா வைங்க. ராஜாமங்களில் யார தியானிக்கணுமா? Fill your mind with God. சொல்லுங்க, மனசே மனசே உனக்குள்ள யார வச்சுக்கோ? சொல்லுங்க, இயேசுவை வச்சுக்கோ. அல்லேலூயா. வேற யார வச்சாலும் ஏமாத்திடுவான் ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. நாங்களாம் உலகத்தையே வச்சு பார்த்துட்டோம். ஆமென். எல்லாம் என்ன செய்து என்னையா ஜாஷுவா சொல்லியா, எல்லாம் ஏமாத்துமா இல்லையாயா? ஒரு காலத்துல இது நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு நினைப்போம், அதுதான் நம்மளை கடைசியில என்ன செய்யும் சொல்லுங்க. உங்க பலத்தை நம்புங்க, உங்க திறமையை நம்புங்க. ஒரு நாள் உங்க திறமையை உங்களை கால வாரி விட்டுரும். அல்லேலூயா. நம்பாதீங்க, அதை ஆண்டவரை நம்புங்க, நினைக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை நினைங்க. இருதயம் ஒரு இரவு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இரவு ராஜாமங்களில் உமை தியானிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க? 77:12 சங்கீதம் 77:12 தாவீதோட அனுபவத்தை ரொம்ப அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. என்னத்தை தியானிக்கிறது நீங்க கேப்பீங்க? என்னத்தை பிரதர் தியானிக்கிறது நைட் உட்காந்து இயேசு இயேசு அப்படின்னா? ஐயோ எப்படி நடத்துனீங்க? நான் நேற்று தினத்துல கொஞ்ச நேரம் யோசிச்சேன், என்ன தியானிச்சேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் ஆண்டவர் அடிச்சாருன்னு தியானிச்சேன். எப்படி யாரையெல்லாம் தேவன் அடித்தார், எதுக்காக அடித்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம அவங்கள மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்யலை இன்னும் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொன்னேன் ஆராதனை நேரத்தில், உங்களுக்கு இருந்தவங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் சிம்சோன். அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அந்த பொண்ணு அவனை விட்டு போய் அவன் செத்த உடனே இன்னொரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு கூட என்ன செஞ்சான் இருந்தான். இதுதாங்க அவன் பண்ண பெரிய தப்பு. அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையை குருடாக்கிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கிருபையா ஆண்டவர் நம்ம கண்ணை குருடாக்காம நம்ம கண்ணை என்ன செஞ்சாரு? திறந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோனுடைய பாவம் அவனை குருடனாக்கியது, ஆனால் நான் அதை விட பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் என் கண்கள் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரை பார்க்க உதவி செய்தார். அவர் சமூகத்துக்கு திரும்ப வர உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அவன் திரும்ப வந்தான், திரும்ப மனம் திரும்பினான், திரும்ப புதிய பலன் வந்தது, ஆனா வாழல. வேதம் சொல்லுகிறது அவன் பலன் வந்தவுடனே அவன் சொல்றான், இவர்களோடு நான் சாகிறேன். யாரோட சாக போறேன்? அவன் வாழணுன்ற எண்ணம் வரல. கர்த்தர் நம்ம வாழ வச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, கண்ணு போற அளவுக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு, தப்பிச்சிட்டாரு, காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு நம்ம உயிரோட வச்சிருக்கிறார், வாழணுன்ற எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் சொல்றான், சாகிறேன் இங்கே, இவங்களோட சாகிறேன் அப்படின்னா கர்த்தர் நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறார். மோசே என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாரு? முதல் தடவை ஆண்டவர் சொன்னாரு, என்னது அடினார். ரெண்டாவது தடவை என்ன சொன்னாரு? பேசுனார். இவனுக்கு வந்து முதல் இங்கே ஜனக ஒரிஜினலா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசே திரும்ப ரெண்டாவது தடவை அடிச்சதுக்கு காரணம் யாரு? ஜனங்க டென்ஷன் ஆக்கினது. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ரெக்கார்ட்ல என்ன இருக்கு? ஜனங்கள் அவனை கோபப்படுத்தினால அவன் என்ன செஞ்சான்? அடிச்சுட்டானே இருக்கு. அப்ப யார அடிச்சிருக்கணும்? ஆண்டவர் ஜனங்கள் அடிச்சிருக்கணும். ஆனா பனிஷ்மெண்ட் யாருக்கு போச்சு? நான் ஆண்டவர் கிட்ட என்ன ஆண்டவரே அப்படின்னு. அது அப்படிதான், அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அப்படிதான். ஜனங்க தப்பு பண்ணி இன்ஸ்டிகேட் பண்ணி தூண்டி விட்டு அவன் தப்பு பண்ண ஆண்டு சொல்றாரு, அவன் என் ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தாமல் போனான் அப்படின்றார். ஆமென். எனக்கு எவ்வளவு நீ பயந்திருக்கணும், நீ ஜனங்களுக்கு முன்னாடி நீ இப்படி நடந்திருக்கலாமா? என் வார்த்தைய ஒரு ஒரு பாயிண்ட் கூட நீ மாத்திர கூடாது. அவ்வளவு உறுதியா நம்ம எல்லாம் எத்தனை தடவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்தோம், ஆனால் என் மேல் கிருபையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன அடிக்கலையே? மோசே மோசே சொல்றாரு, மோசே பாத்துக்குப்பா, காணானா பாத்துக்கோ. 40 வருஷம் கஷ்டப்பட்டு, 40 வருஷம் இல்லைங்க, 80 வருஷம் அவன் 40 வருஷ கனவு, 40 இயர்ஸா கனவு கண்டான், அந்த கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு. அந்த கனவு கண்ணு ஆடு மேய்க்கிறவனா இருந்தவனை கொண்டு வந்து திரும்ப லீடர் ஆக்கி அடுத்த 40 வருஷம் அதுக்கான உழைப்பு, 40 வருட கனவு, 40 வருட உழைப்பு போனது, எல்லாம் போச்சு. பாத்துக்குப்பா. ஆனா உன்னால உள்ள போக முடியாது, பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் என்னங்க பண்ணான் பெருசா? பொண்டாட்டி பழத்தை சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டா? கொடுத்துட்டா. ஆண்டவர் சொன்னாரு அவ்வளவுதான், முடிஞ்சது. பனிஷ்மெண்ட். பழைய ஏற்பாடு ஃபுல்லா
என்ன அப்படின்னு கேட்டா sin and punishment, பாவம் அதனுடைய தண்டனை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆதாமை விட நம்ம எல்லாம் நல்லவங்க கிடையாது. ஆதாமே நல்லவன் தான், அவன் ஒரு தடவை தான் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் எப்படியோ பரிசுத்தமா என்ன செஞ்சிட்டான், வாழ்த்துட்டான். நம்ம எல்லாம் பாருங்க எத்தனையோ முறை இந்த மாதிரி பழம் சாப்பிட்ட மாதிரி, எத்தனை முறை வசனம் கேட்டும் பாவம், எத்தனை முறை வசனம் கேட்டும் தப்பு. தாவீதை யோசிச்சு பாருங்க, பண்ணது பெரிய பாவம் தான் இல்லைன்னு சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால காட்ட முடியும் தாவீதை விட பெரிய பாவிகளை. அவெல்லாம் மனம் திரும்பி இன்னைக்கு என்னவா இருக்கிறான், ஊழியம் செய்யற பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீதை விட பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க பாவத்துல, அவங்களெல்லாம் இப்ப மன்னிச்சிடுறாரு. ஆனா அன்னைக்கு தாவீதை என்ன பண்ணாரு, உன் குடும்பத்தை யுத்தம் என்ன செய்யும் தொடர்ந்து வரும் அப்படின்னாரு. தொடர்ந்து வந்துச்சு. உன்னை துரத்துவேன்னாரு, மகன் வெட்ட துரத்துறான், எவனை பார்த்தாலும் யாருக்கு உயிருக்கு தான் ஆப்பு, தாவீதோட உயிருக்கு ஆப்பு, அப்பப்போ ஓட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு பக்கம் ஆண்டவர் கிருபையை நினைச்சு நன்றி சொன்ன அழுதுகிட்டேன், இன்னொரு பக்கம் சொன்னேன் எனக்கு தகுதியே இல்லைனாலும் என் மேல உங்க கிருபை என்ன வச்சிருக்கீங்களே அதுக்காக நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ தியானிக்கும் போது என்ன நடக்குது மனசுக்குள்ளற, ஐயோ என் மேல இவ்வளவு இறக்கமா இருக்காரு. ஒரு தீர்க்கதரிசி நல்லவன், ஆண்டவர் சொல்லி அனுப்பி போறான், போய் தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, போகும்போது சொல்றாரு, நீ போற வழியில திரும்பி வரக்கூடாது, போற இடத்துல சாப்பிடக்கூடாது, தங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தங்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லணும், வேற வழியா நீ உன் ஊருக்கு என்ன செய்யணும், திரும்ப வந்துடணும். அது வரைக்கும் யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூட கூடாது. இவன் நேரா போனா தீர்க்க தரிசனம் சொன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, ஒரு பெரிய வெற்றி வந்தது. அல்லேலூயா. சாதிச்சிட்டானா, திரும்ப ஊருக்கு போற வழியில டயர்டாயிட்டான். என்ன ஆயிட்டான், ஒரு கருவாளி மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஒன்று, நீ எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னாரு. இவன் உட்காந்துட்டான். அவன் உட்காந்தது தான் பிரச்சனையே. அவன் உட்காந்துருந்ததுனால ஒரு தீர்க்க தரிசி வந்தான். அவன் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினார், உன்னை கூட்டு போய் சாப்பாடை போட சொன்னார். இவனுக்கு உடனே, ஓஹோ, கர்த்தர் பெரிய தீர்க்க தரிசி ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரியான சத்தியத்திலிருந்து விலகி போறான். ஆண்டவர் நேராக பேசினது, ஆண்டவர் தான் இருக்கிறதுலே பெரிய தீர்க்க தரிசி. நம்ம குறுக்க வந்த தீர்க்க தரிசி சொல்றதை கேட்டு இவன் வழி திரும்பி போனான். நடந்த சம்பவம் என்ன, அவன் போன இடத்துல சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது வழியில ஒரு சிங்கம் அவனை அடித்தது, அவனை சாப்பிடலையாம். என்ன செய்யலையா, ஏன் சாப்பிடல தெரியுமா, அது கூட கேவலங்க. அந்த சிங்கம் சின்றுருந்துச்சுன்னா எவன் செத்தானே தெரியாம அவன் பேர் கெட்டு போகாம நினைஞ்சிருக்கும் போயிருக்கும். ஆண்டவர் அவனை அவமானப்படுத்தி விட்டாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா, கேவலப்படுத்திட்டார் ஆண்டவர். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விட்டார், ஊரே வந்து பாக்குது, ஐயோ நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சவன் இங்க சிங்கம் அடிச்சு என்ன செஞ்சு கிடக்கா, ஊரெல்லாம் பேசுது தீர்க்கதரிசி சிங்கம் அடிச்சிருச்சு, சிங்கம் அடிச்சிருச்சு. கேவலப்படுத்தினாரா இல்லையா? நம்மளெல்லாம் கேவலப்படுத்தி இருந்தா எத்தனையோ இடத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டி கேவலப்படுத்திருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் கிருபையா இருந்தார், நம்புறீங்களா? ஆமென். இப்ப சொல்லுங்க, இதுதான் ஆண்டவரை தியானிப்பது. என்னது? அவருடைய செயல்களை தியானிப்பது, அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. அந்த வசனம் சொல்லுது, அவர் கிரியை செஞ்சாரே, அவருடைய கிரியை என்ன, பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் செஞ்சீங்க, என் மேல அன்பா இருந்தீங்க, ஆமென், என் மேல இரக்கமா இருக்கிறீங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்றது அவருடைய கிரி. ஒரு விதத்துல அப்படி தியானிக்கிறது. இன்னொரு விதத்துல, அப்பா பழைய ஏற்பாட்டில் செங்கடல ரெண்டா பிளந்தீங்க, எரிகோவை என்ன செஞ்சீங்க, கீழே விழ வச்சுங்க, யோர்தான பின்னிட்டு திரும்ப வச்சுங்க, என் பிரச்சனையெல்லாம் பின்னாடி போக வைங்கப்பா. எத்தனை பேருக்கு ரிவர்ஸ்ல போனா நல்லா இருக்கும்னு தோணுது சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் ரிவர்ஸ்ல போயிட்டா நல்லா இருக்கும், ஒரு 20 வருஷம் ரிவர்ஸ்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். ஆண்கள் பாருங்க, உற்சாகமா கை தூக்குறாங்க, ரிவர்ஸ்ல போனா வேற டிசிஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நான் அதை பத்தி சொல்லுங்க, உங்க பிரச்சனை ரிவர்ஸ்ல போறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இவர் வேற ரிவர்ஸ்ல போறத பத்தி பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. நல்ல வேலை ஆண்டவர் அண்டுவை மட்டும் என்ன செய்யல, ஆமா கம்ப்யூட்டர்ல மனுஷன் வச்சிருக்கிற அண்டுவை மட்டும் வச்சா சாமி எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு அண்டு போட்டு நம்பிடுவேன். ஆண்டவர் நல்ல வேலை அப்படி நம்மளை மிஷினா வைக்காததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். முன்னாடி போனா போனதுதான், திரும்ப என்ன செய்ய முடியாது, பின்னாடி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம், அதை சாதனையாகவோ அல்லது வேதனையாகவோ மாற்றுவது என்னுடைய எண்ணங்கள் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை சாதனை பயணத்துல தடையே இருக்க போறதே இல்லை. ஆமென். மிகப்பெரிய தடை உன்னுடைய எண்ணங்களிலே நீ உனக்கு உனக்குள்ளே நீயே போட்டுக் கொள்ளுகிற தடை. ஆமென்.
அல்லேலூயா. ஜெயிக்கிறீங்களா? தியானிங்க, ஜெயிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தோல்வியான சில நபர்களை நான் உங்களுக்கு சொல்றேன், சுத்தமா தோல்வி. அவன் ஃபெயிலியர், ஜீரோ. அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அவனை கொண்டு வந்து மேல நிறுத்திடுவாரு, மேல நிறுத்திட்டு பாரு நீ சாதிக்கலாம் அப்படின்னு. அதுல முதல் தோல்வி மோசே, பயந்தாங்கொல்லி அடிச்சு போட்டு என்ன செஞ்சுதான், ஓடிட்டான். ஒரு பெரிய தலைவன், அவன் ரட்சகனா இருக்கணும்னு நினைச்சான். ஒருத்தனை தான் கொன்னான், 100 பேரை கொல்லல. ஒருத்தனை கொன்னதுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, ஓடிட்டான். கொன்றுவானுங்கடா அப்படின்னு அவனை திரும்ப கொண்டு வந்து எங்கேயே நிறுத்தினாரு, அதே இடத்துல நிறுத்தினாரு. ஆமென். அவன் சொல்ல, பயப்படாத, உன் உயிரை வாங்க தேடுகிறவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க. அப்ப அப்ப மோசையுடைய பயம் என்ன, என் உயிர் போயிரும் அப்படின்ற பயம். ஆனால் உயிரை வாங்க தேடினவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ வாய்ப்ப. அப்போ தேவன் அவன் பயத்தை கூட, பயந்த மோசையை கொண்டு வந்து தைரியசாலியா மாற்றி அற்புதங்களை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பார், உன்னை பார்வோனுக்கு என்ன ஆக்கினேன், தேவன் ஆக்கினேன். அல்லேலூயா. பார்வோனுக்கு தேவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, காட் டு பார்வோ. பார்வோனுக்கே நீ யாரா தெரிவ, கடவுளா தெரிவ. 10 மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செஞ்சார். நம்ம சிம்பிளா சொல்ல வாதைகள், நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா மிராக்கிள்ஸ். ஆமென். 10 வாதைகள், 10 அற்புதங்கள். அந்த 10 அற்புதம் முடியும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா என்னால் சொல்ல முடியும், பார்வோன் மோசைய ஒரு கடவுளாவே பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் மோசைய, ஒண்ணும் இல்லாத ஒருத்தனை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தனை, அவன் கையில இருந்த வெறும் கோலை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை அசைத்து காட்டினார். உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கம் தான் அந்த பகுதி ஃபுல்லா இருந்துச்சு. ஆமென். எகிப்தியர்கள் சாதாரணமான ஆட்களே கிடையாது, பயங்கரமான ஆளுகை செய்தவர்கள், பயங்கரமான ராஜாக்கள், பயங்கரமான மெகா ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டினவங்க. ஆமென். பயங்கரமான இன்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜியில வளர்ந்தவன், படிப்புல வளர்ந்தவன். அவங்க கண்ணிலேயே விரல விட்டு கிட்டுன்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினார். யாரு? பயந்தாங்குள்ளி மோசே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டு ஓடின மோசே, எல்லாரையும் அடிச்சு கொல்லுவண்டா அப்படின்னு நின்று கொன்னு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. கொன்னானா இல்லையா? ஒரு ஆளை விட்டானா? கடைசியில தலைச்சன் புள்ள எல்லாம் என்ன செஞ்சது, செத்துச்சு. பார்வன் சொல்றான், இனி உன் மூஞ்சிலே என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன், எவனுமே இருக்கக்கூடாது, இஸ்ரவேல்ல ஒருத்தனை இருக்கக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னா. 3 நாள்ல மனசை மாத்திட்டு திரும்ப பின்னாடி வந்தான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தா, மூஞ்சில தானே முழிக்க மாட்டேன்னு, வா செங்கடல் உனக்காக காத்திருக்கிறது. யாருக்காக காத்திருக்குது? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்ய ஆரம்பித்த மிகப்பெரிய அற்புதத்துல அது ஒன்று, செங்கடலை இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியும், தண்ணியா ஓடுச்சுன்னா இவன் போமாட்டான் உள்ளார அப்படின்னு. ஆண்டவர் நைட்டு ஃபுல்லா நாசியின் சுவாசத்தை என்ன செய்தாராம், ஊதினாராம், ஊத. அப்படியே செங்கடல் என்ன ஆச்சு தெரியுமா, உறைந்து பனியா மாறிடுச்சான். என்ன ஆகிப்போச்சு, வெறும் நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம் எப்படின்னா, சைட்ல என்னவா இருந்திருக்கும், தண்ணியா. நம்ம என்ன சினிமாவை பார்த்துட்டு, சினிமாவில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு போவோம், டான்ஸ் ஆடிப்போம். சினிமாக்காரன் திட்டுப்பே, அவன் பைபிளையும் வாசிக்காதப்ப. என்னது, ஒருத்தனும் பைபிள் வாசிட்டு படம் எடுக்கல. நீங்க வேணா எடுத்து வாசி பாருங்க, ரொம்ப அழகா. யாத்ராவும் 15 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராவும் 15 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே என்னாச்சு, உறைஞ்சிருச்சு. அப்ப என்னவா நிக்குது, இப்ப அப்படி சைடா நின்னு ஐஸ் கட்டியா நிக்குது. ஐஸ் தொட்டு பாக்குறான் இஸ்ரவேல் ஜனம், டேய் ஐஸா மாறிடுச்சுடா, நைட்டுக்குள்ளார நமக்கு ரோடு எல்லாம் நல்லா வந்துருச்சு, போயிருவோம். ஏசி போட்ட மாதிரி வனாந்தரத்துல அன்றைக்கு பகல் பிரயாணம் அவங்களுக்கு ஏசியில. எதுல சொல்லுங்க, டயர்டாக கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள்னு ஏசி போட்டு விட்டார். இவன் பாட்டுக்கு ஜாலியா அப்படியே சுத்தி பாக்குறான், தொட்டு பாக்குறான், ஐஸா இருக்கு. இந்த குழந்தைங்கன்னா நக்கி பாத்துருக்கும்னு நினைக்கிறேன், நான் இருந்தா கண்டிப்பா அதான் பண்ணியிருந்திருப்பேன். என்ன சில்லுன்னு இருக்கு, போய் கண்ணத்தை வச்சு என்ன செஞ்சிருப்பான், சைட்ல எல்லாம் எதையாவது பண்ணி பார்த்துட்டு தான் ஓடி இருப்பான். எல்லாம் ஓடிட்டான். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், வெறும் தண்ணியா இருந்தா கண்டிப்பா பார்வோனின் சனை பின்னாடி வந்திருக்காது. ஏன் ஐசா மாத்தனா, இவனும் போக மாட்டான். ஐயோ தண்ணியா இருக்குன்னு திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு பயப்படுவான்னு ஐசா கிட்டாரு.
அதே தைரியம் யாருக்கு வந்துச்சு? ஐஸ் உருகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல, இனி இந்த தண்ணி திரும்ப என்ன செய்யாது, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு நினைச்சான். போத்தா எல்லாம் போனான் உள்ளுக்குள்ளார. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே போயிட்டாங்க, இவன் கரெக்டா நடு கடலுக்கு வர்றான். ஆண்டவர் ஆதியில பண்ண வேலையை பண்றாரு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது பூமியானது ஐஸா தான் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல என்ன செய்து கொண்டிருந்தார், சூடு உண்டாக்கி கொண்டிருந்தார். ஹி வாஸ் இன்குபேட்டிங் அப்பான் த வாட்டர்ஸ், அனல் உண்டாக்கி கொண்டிருந்தார். பூமி ஃபுல் பூமியவே அனல் உண்டாக்கி உடனே வெளியே கொண்டு வந்தவர். இவருக்கு சொல்லவா வேணும், லைட்டா அப்படி நெருப்பு பத்தி விட்ட மாதிரி பண்ணாரு, டுமீர்னு எல்லாம் கிராக் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு, எல்லாம் ஐஸ் கட்டிங் கிராக் ஆகி டம் 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 டம்னு எங்க வந்து விழுவுது. ஆமா, வெறும் தண்ணினா நீச்சல் அடிச்சு வெளியே வந்திருப்பாங்க அந்த செங்கடல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செங்கடல் பெரிய கடல் கிடையாது. பைபிள்ல சொல்லியிருக்கு ஒருத்தங்க கூட உயிரோட தப்பிக்கலையா, எத்தனை ஒருத்தங்க கூட உயிரோட, ஏன் ஒருத்தங்க கூட உயிர் தப்பிக்கல, எல்லாம் விழுந்தது எதுல, ஐஸ் தண்ணியில. சும்மா தண்ணியிலயே நமக்கு விரைச்சிக்கும், ஐஸ் தண்ணியில என்ன பண்ணும், அதுவும் ஐஸ் அப்படியே எல்லாம் மவுண்டைன் மாதிரி டம் டம் டம்முன்னு யார் மேல வந்து விழுவுது, நசிங்கே செத்து போனா எல்லாம். அல்லேலூயா, அற்புதம் செஞ்சாரா. இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கொஞ்சம் வசனத்தை தியானிச்சு காட்டினேன். என்ன செஞ்சேன், உங்கள் மனசு என்ன தோணுது, சா ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, இதைத்தான் உங்களை செய்ய சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். தியானிக்க ஆரம்பி, உன் மனசுக்குள்ளேருந்து என்ன செய்யும், ஒரு அனல் வரும். சங்கீத 119 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீத 119:15-16 வாசிங்க. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். எதை பார்க்குறேன், ஆண்டவர் எப்படிலாம் கிரியை செஞ்சாரு, எப்படிலாம் பண்ணா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னெல்லாம் பண்ணா ஆண்டவர் அடிச்சிருவாரு, இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும். பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்லுவாருன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. வாரத்துல ஒரு நாளுங்க நான் பேசுறேன், வாரம் ஃபுல்லா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் எதை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. வாரத்துல ஒரு நாள் வர்றீங்க, ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமை வர்றீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு நாள் பைபிள் ஸ்டடி வர்றீங்க, ஆனா மீதி நாள்லாம் வசனத்தை நீங்க தியானிக்கணும், நீங்க அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எப்படி எல்லாம் வாழ்றது அப்படின்றதுக்கு அது ஒரு வழி. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை நான் மறவேன். மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். ஒரு காரியத்தை எங்க இருக்குன்றத அப்படி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் தியானிக்கிறேன், மோசஸ் கிட்ட அந்த வசனத்தை சொல்றேன், இப்படி ஒரு வசனத்தை தியானிச்சேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கும் அது மறக்காது, அவருக்கும் அது மறக்காது. அவரு போய் இன்னொருத்தட்ட சொல்றாரு, அவர் தியானிச்சத, அப்ப இவருக்கும் மறக்காது, அவருக்கும் மறக்காது. அல்லேலூயா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி 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 வசனத்துல வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 47:48 வாசிங்களேன், சங்கீதம் 119:47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கை எடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். உமது பிரமாணங்களை நான் என்ன செய்வேன், தியானிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரமாணங்களை தியானிக்கணும், கட்டளைகளை தியானிக்கணும். சில நேரம் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் தியானிச்சுட்டு போயிரும், ஆண்டவர் செய்த கிரியைகளை மாத்திரம் தியானிச்சுட்டு போயிரும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, எதையும் தியானிக்கணுமா, பிரமாணம்னா என்னது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய் இருந்தால் என்ன செய்ய கடவன், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இதெல்லாம் பிரமாணம், அன்பின் பிரமாணம் இருக்குது, உன்னை போல பிரணை. இதை தியானிங்க கொஞ்சம், உங்க வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்தவேளை நினைங்க, மற்றவங்களுக்கு செஞ்சவங்களை தண்டனைகளை நினைங்க, அவருடைய கிரியைகளை நினைங்க, அவருடைய அற்புதங்களை நினைங்க, அவருடைய அதிசய செயல்களை நினைங்க, தியானிங்க, பிரமாணங்களை தியானிங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, 78 வாசிங்க. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். பொய்களால யாரா கெடுக்க பார்த்தாங்களா சொல்றாரு சங்கீதக்காரன், சொல்றாரு என்ன பொய்யால என்ன செய்ய பார்த்தான், கெடுக்க பார்த்தான். பிசாசும் உங்களை பொய்யால என்ன செய்ய பார்ப்பான், கெடுக்க பார்ப்பான். சத்தியம் ஒண்ணுன்னா சத்தியத்துக்கு விரோதமா உங்க இருதயத்தை திருப்ப பார்ப்பான். எல்லாத்தையும் அன்பா இருக்கணுமா, அதெல்லாம் முடியாது. ஏவோ முயற்சி பண்ணுப்பா, அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு பிசாசு என்ன செய்வான், சொல்லுவான். நான் இப்படிதான் இருப்பேன், நான் எரிச்சலாக தான் இருப்பேன், கோபமாக தான் இருப்பேன் அப்படின்லாம் மனசுக்குள்ளார என்ன செய்வான், சொல்லுவான். சொல்லுவான், எப்பா கெடுக்க பார்க்காத, அவருடைய கட்டளை சொல்லியிருக்கு, அன்பாயிரு. அல்லேலூயா. சொல்லுங்க, உன்னை போல பிறனை
நேசி, அது தேவன் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. அப்போ கட்டளைகளை தியானிங்க. அதுக்கு அடுத்து 148 வசனத்தை வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சொல்லுங்க பாப்போம். அதிகாலையில தியானிங்க. நம்ம சொன்ன ரா காலங்களில் தியானிங்க. எப்ப தியானிங்க? ரா காலத்துல தியானிங்க. ஆண்டவரே இப்ப சொல்றாரு, அதிகாலையில தூங்கி எந்திரிச்சு தியானிப்பேன். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வச்சு அதிகாலையில தியானிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க சிந்தை மறுரூபம் ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிரிய, அவர் எனக்கு செய்தவைகள், அவர் மற்றவர்களுக்கு செய்தவைகள், நமக்கு செய்கிறவைகளை தியானிக்க தியானிக்க எனக்குள்ளே அனல் கொள்ள ஆரம்பிக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உங்க மனசை புதுசாக்குறதுக்கு ரெண்டாவது வழி வசனங்களை தியானிப்பது. ஆமென். முதல் வழி வசனங்களை வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பது. இது வசனங்களை தியானிப்பது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நிறைய தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் ஒன்று சும்மா சிம்பிளா ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு கதையை எடுத்து வச்சு, இயேசு அற்புதம் செஞ்சாரு, ஏன் செஞ்சார், எப்படி செஞ்சார், யாருக்கு செஞ்சார், இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த கேள்வி கேட்காம பதில் என்ன செய்யாது? வராது. மோசையை தண்டிச்சார் ஆண்டவர் ஒன்றா? ஆமாம், மோசையை தண்டிச்சார். அப்படி போகக்கூடாது. ஏன் தண்டிச்சார், எதுக்காக தண்டிச்சார், அவன் அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சான், அவன் செய்த பாவம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டாக இருந்துச்சு, ஆண்டவரை எந்த அளவுக்கு அது துக்கப்படுத்துச்சு, இப்படி ஒரு நாலு கேள்வியை கேளுங்க. அது தியானிக்கிற தியானமாய் மாறும். நான் ஏன் செய்யக்கூடாது இப்படி அப்படின்றத தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்மளர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மதிய வேளையில உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள்ல உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம். நீங்க தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க என்பதை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நிறைவேற்றுவீராக. ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. புதிய வாசல்களை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க சந்தோஷமாய் ஆண்டவரே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்கள் அதிக அதிகமாய் பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களாய் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற ஆண்டவரே 31 இருக்கிற ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். எங்க பிள்ளைகள் எல்லாரையும் தடைகளை மாற்றி கொண்டு வரும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த 2016 ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும். எங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகிற ஆண்டாய் மாறட்டும். நீர் எங்களுக்கு என்று ஒரு இடத்தை கொடுக்கிற ஆண்டாய் மாறட்டும். எங்க சபையை பெருக பண்ணுகிற ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும். பிரயாணத்துல பாதுகாத்துக் கொள்ளும். வியாதியை விளக்கும். தொழிலை ஆசீர்வதியும். வருமானத்தை ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஜீவன் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இன் இதயத்தோடு போனீங்கதா, என் கருவி